எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி சூப்பரான கூட்டு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கூட்டுனாவே ரொம்ப டேஸ்டியா செஞ்சாதான் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சவுச்சவு கூட்டை எப்படி சுவையாகவும் அதே சமயத்தில் ரொம்ப சீக்கிரமாகவும் சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு ரெசிபியை இன்னைக்கு பார்க்க போகிறோம். சவுச்சவு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுக்காக பருப்பு ஊற வச்சுக்கலாம். இதுக்கு டைமிங்லாம் எதுவும் கிடையாது. சவுச்சவு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சா போதும். சவுச்சவு மேலே அழுக்கெல்லாம் இருக்கும், அதை நல்லா தண்ணி போட்டு சுத்தம் பண்ணிவிட்டு மேல் தோலெல்லாம் இந்த மாதிரி க்ளீனாக எடுத்துடணும். சவுச்சவு நல்லா பிஞ்சாக இருந்தால் கூட்டு சூப்பராக இருக்கும். உள்ளே இருக்கிற இந்த விதை பகுதி தேவையில்லை, அதை எடுத்துடலாம். இதுக்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, கையெல்லாம் தேங்காய் எண்ணெய் பூசிக்கிட்டு அந்த பிசுபிசுப்பு ஒட்டி கருப்பாகாமல் இருக்கும் கை. சவுச்சவு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஒரு முறை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் சீக்கிரமும் வேகும், கூட்டும் நல்லாயிருக்கும். சவுச்சவு கூட்டு செய்கிறதுக்கு நான் பிஞ்சாக இருக்கிற ஒரு முழு சவுச்சவு எடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். கூட்டு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிற சவுச்சவை சேர்த்துக்கலாம். குக்கர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த பாத்திரம் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் 3 லிருந்து 4. சிலருக்கு சவுச்சவு சீதளம் பண்ணும், அது சீதளம் பண்ணாமல் இருக்கணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். திட்டமாக பார்த்து போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு. சவுச்சவு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நான் ஊற வச்சேன், ரொம்ப நேரம்லாம் ஒன்றும் ஊறலை. இதை இதில் சேர்த்துடணும். பயத்தம்பருப்பு அதிகம் தேவைன்னா 2 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு சவுச்சவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் இதில் சேர்த்தாச்சு. இந்த காயும் பருப்பும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடணும். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல. இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். குக்கரில் ஸ்டீம் எதுவும் நான் போட போகிறதில்ல, ஓப்பன் குக் தான் பண்ண போகிறோம். அடுப்பை பற்ற வச்சாச்சு, ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்படியே வேகட்டும். கூட்டு எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 7 லிருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக வெந்துடும். இது கொஞ்சமாக தண்ணி இருக்குது, இந்த மாதிரி பதத்தில் தான் இதை இறக்கிடணும். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு தாளிச்சிக்கலாம். கூட்டு தாளித்தா தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். சவுச்சவு கூட்டு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன், இதை பற்ற வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். கூட்டு ரெசிபி எதுவாக இருந்தாலும் நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளித்தோம்னா இந்த கூட்டு சுவை, மணம், ருசி எல்லாமே டாப்பாக இருக்கும். ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். கடாயை நல்லா காஞ்சிருச்சு. இதில் 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த சவுச்சவு கூட்டு சாதாரண மிளகு ரசத்துக்கு கூட தொட்டுக்க சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கூட்டுக்கு கடலைப்பருப்பு பயத்தம்பருப்பு தான் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. துவரம் பருப்பு கூட வேக வச்சு சேர்த்து கூட்டு செய்யலாம். அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் எல்லா கூட்டுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரம் நம்ம கரெக்டாக போட்டோம்னா எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இதில் 3 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு தாளித்து இந்த கூட்டில் சேர்த்துடணும்.
ரெண்டு இனக்கு கறிவேப்பிலை. இது கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். அடுப்பையும் ஸ்லோ பண்ணிடணும், ஏன்னா தீஞ்சிடும், அதனால் ஸ்லோ பண்ணிடணும். ரெண்டு இனக்கு கறிவேப்பிலை, கண்டிப்பாக பெருங்காயம், ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கணும். உளுத்தம் பருப்பெல்லாம் ரொம்ப தீயாமல் பார்த்துக்கணும், அப்போ தான் கூட்டோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிப்பை இந்த சௌ சௌ கூட்டில் சேர்த்துக்கலாம். சூப்பராக கூட்டு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லோடு இந்த பெருங்காயம், உளுத்தம் பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், அருமையான ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலையோடு தாளித்து இதில் சேர்த்து கலந்து விடும்போது இந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது. இதோட ஸ்மெல்லே நல்ல பசியை தூண்டுது. டேஸ்டி டேஸ்டி கூட்டு ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்குறதுக்கு நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.